Hi friends, welcome to Try Vechino. Thanks to all my subscribers and viewers. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேஸ்மாலோட ஆயில் பேஸ்ட் ஹேர் கலர் பற்றி ரிவ்யூ. இதை வந்து வேஸ்மால் கேஷ்காந்தின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் சொல்லணும். பட் இது வந்து என்ன டிஃப்ரென்ஸ், மற்ற ஹேர் டேக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆயில் பேஸ்ட், அதாவது உங்களுக்கு ஒரு லிக்விட் நல்லா திக்கான ஒரு கோகோனட் ஆயில் இருக்கும் பார்த்திங்கன்னா, அது மாதிரி நல்ல ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரை வந்து கொஞ்சம் நரிஷ்டாக வச்சுருக்கும். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ட்ரை வந்து உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக ஃப்ரீஸியாக அந்த மாதிரி ஆக்கிரும். பட் இது ஒரு ஆயில் பேஸ்ட் ஹேர் கலர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் கலர் கிடையாது. நீங்கள் வந்து ஹேரில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4 hours, எனக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது 3 hours கிட்டே வச்சுருந்தேன், பட் எனக்கு பெரிய ரிசல்ட்டே கிடைக்கல. அப்புறம் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஹேரில் தான் இதை அப்ளை பண்ணணும். அண்ட் அப்ளை பண்ணி ஒரு 6 hours கிட்டே நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து எனக்கு கொஞ்சமே, அதாவது ரொம்ப ஃபுல் பிளாக் ஆகலை, கொஞ்சம் மைல்டாக ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் யூஸில் தான் உங்களுக்கு அது வந்து இன்னுமே டார்க் ஆச்சு. இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து, அதாவது மந்த்லி ஒரு 2 times அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் நமக்கு ஹேர் கலர் வந்து இருக்கும். பட் ரொம்ப நாள் வந்து இருக்கும் உங்களுக்கு நார்மலாக இருக்கிற ஹேர் டை விட, இது கொஞ்சம் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் இருக்கும். உங்கள் ஹேரை வந்து ரொம்ப ஃப்ரீஸி ட்ரை ஆகாது, கொஞ்சம் நரிஷ்டாக வச்சுருக்கும். அண்ட் இதில் டிமெரிட் அப்படின்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்மெல், இந்த ஸ்மெல் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒத்துக்காது. ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெட் ஏக், இச்சிங் அந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து பெருசாக ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. பட் லாங் டேர்மில் வந்து இதை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, கிட்டத்தட்ட 15 years வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களாம் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கும் ரிசல்ட் நல்லா இருக்குது, இதனால் நிறைய பேருக்கு நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஆயில் பேஸ்ட் ஹேர் கலர். அண்ட் முன்னாடி இருந்ததை விட இது இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி 3 oils வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நோ அமோனியா, நோ பெராக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் பேரபின் இருக்குது. அண்ட் இது வந்து உங்கள் ஹேரை வந்து நல்லா நரிஷ்டாக வச்சுருக்கும், ரொம்ப ஃப்ரீசினஸ் கொடுக்காது. நிறைய பேத்துக்கு இது வந்து ஒரு நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதோட இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நான் பின்னாடி வந்து தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நிறையா கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது, ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. ஹேர் டேன்னு நம்ம போயிட்டாலே வந்து உங்களுக்கு நிறையா கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப கெமிக்கல்ஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பிளாக் ஹென்னா இல்லைனா ஹென்னா அந்த மாதிரியே போய்க்கலாம், இல்லை எனக்கு பிளாக்காக தான் வேணும்னு இருக்கவங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து எத்தனையோ பேர் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு இதில் வந்துட்டு வால்நட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் இதெல்லாமே இருந்தாலும் இந்த பார்த்திங்கன்னா லிக்விட் பேரஃபின் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து கெமிக்கல்ஸ் ரொம்ப வேண்டாம் அப்படின்ட்டுருக்கவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோடய ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஹெட் ஏக் இருக்கவங்க இல்லை ரொம்ப பர்ஃப்யூம் வந்து அதிகமாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறவங்க வந்து ஹெட் ஏக் வருது அப்படின்னா கண்டிப்பாக இது செட் ஆகாது. பட் இது ஒரு லாங் லாஸ்டிங் ஹேர் கலர் அண்ட் ஆயில் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு வராங்க, நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணால் வந்து இன்னும் க்ரே ஹேர் வந்துடும், எக்ஸ்ட்ரா நிறையா வரும்னா சொல்கிறாங்க இருக்காங்க. பட் அப்படிலாம் கிடையாது, நார்மல் ஹேர் டே மாதிரி தான். ஸோ புதுசாக ஒயிட் ஹேர் வர்றதுக்கெலாம் வந்து நம்ம நார்மலாக நம்ம ஹேர் ஃபால் அதை பொறுத்து தானே தவிர, இது நான் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஹேர் ஃபால் அப்படியெல்லாம் வராது. பட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெட் ஏக் வந்து வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இது லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸுக்கு வந்து செட் ஆகாது, அதாவது ஸ்மெல் வந்து டாலரேட் பண்ண முடியாதுன்றிருக்கவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இதை வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். கெமிக்கல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது, எந்த ஒரு ஹேர் டே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து இருக்குது. டிமெரிட்னு பார்த்தீங்கன்னா, இது 3 benefit அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட நரேஷ்மெண்ட் ஆகும். நீங்கள் ஹேர் டே யூஸ் பண்ணால் நார்மலாக வந்து ஃப்ரீசினஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம் வந்து இதில் இருக்காது. அண்ட் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஒரு ரொம்ப சீக்கிரம் போகாதுன்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் ஹேர் கலரை விட. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு 4 hoursாவது வைக்கணும் ஃபஸ்ட் டைம், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹேர் கலர் கொடுக்கும். இது இன்ஸ்டண்ட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி ஆயில் போட்ட ஹேரில் வந்து இது நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக ரிசல்ட் இருக்காது, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹேரை ஃபுல்லாக வந்து
வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் நாளைக்கு போடுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுநாள் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் மினிமம் ஒரு 4 hours வந்து நீங்கள் வைக்கலாம். அண்ட் மந்த்லி ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், அடிக்கடி யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இது அடிக்கடி யூஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு ஹெட் ஏக் வரக்கு சான்ஸ் இருக்குது, இச்சிங் இரிட்டேஷன் இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இதிலே வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் ஹேரில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 100 ml வந்து 40 rupees தான். ரொம்பவே அஃபோர்டபுள், ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ஒரு பாட்டிலே வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி ட்வைஸ் ஒரு மீடியம் ஹேர் இருக்கவங்க வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஜென்ஸுக்கு வந்து ஒரு 4 times யூஸ் பண்ண மாதிரி வரும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் தான். மீடியம் ஹேர் இருக்கவங்களுக்கு வந்து உமன்ஸ் வந்து 2 times யூஸ் பண்ணலாம். அண்டு உங்களுக்கு பெரிய பாட்டிலும் கிடைக்குது. உங்களுக்கு இது கூட பேஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரீயும் வந்து சில டைம் வந்து தருவாங்க. ஸோ ப்ரைஸ் வைஸ் ஓகே, அவங்க ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். வீடியோஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.